தமிழகத்தில் மொத்தம் 5.91 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி தெரிவித்துள்ளார். 1-1-2019 தேதியன்று 18 வயதை முடித்துள்ளவர்களை வாக்காளர் தகுதி அடைந்தவர்களாக ஏற்று தீவிர வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்த பணியை மேற்கொள்ளும்படி இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதையடுத்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணி முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹி தமிழகத்தில் மொத்தம் 5.91 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். 2.92 கோடி ஆண் வாக்காளர்கள், 2.98 கோடி பெண் வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். 3 பாலினத்தவர் 5,472 பேர் என சாஹி கூறினார். 5,91,23,197 ಅಲ್ಲಿ ಮೇಲ್ ವೋಟರ್ಸ್ 2,92,56,960 ಆ್ಯಂಡ್ ಫಿಮೇಲ್ ವೋಟರ್ಸ್ 2,98,00,000 ಅದೇ ಎಲ್ಲ ಇಲೆಕ್ಷನ್ ಕಂಡಕ್ಟ್ ಪಡೋದಕ್ಕೆ ಸಮೀಪತ್ತಿಲ್ಲೇಯೂ ಇಲೆಕ್ಷನ್ ಕಮಿಷನ್ ಅವರು ರಿವ್ಯೂ ಪಣಿರ್ಕಾಂಗ ನಾಂಗದ ಎಲ್ಲದಕ್ಕೆ ತಯಾರ ನಿಲೆಯಲ್ದಾ ಇರ್ಕೋ ಅದು ಸೊಲಿರ್ಕೋ. ಸೊ ಅದ್ರಲ್ಲಿ ಮುಖ್ಯಮಾನವೇ ನಮ್ಮ ಇವಿಎಂ ವಿವಿಪ್ಯಾಟ್ ಎಲ್ಲ ತಯಾರ ನಿಲೆಯಲ್ಲಿ ಇರ್ಕ್ರದ இலெக்ட்ரல் ரோல் தயார் நிலையில் இருக்கிறதா, இது ரெண்டு தான் பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டு. முன்னதாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலை ஆணையர் கார்த்திகேயன் வெளியிட்டார். சென்னையில் மொத்தம் 38,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி 1-1-2019 தேதியை தகுதி நாளாக கொண்டு அன்று 18 வயது பூர்த்தி அடையும் அனைத்து வாக்காளர்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் விதமாகவும், விடுபட்ட வாக்காளர்கள், குடிபெயர்ந்து வேறு பகுதிக்கு சென்ற வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள், அவர்களை பற்றிய திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி இன்றோடு முடிவடைகிறது. இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை 5 மாதங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நீண்ட காலம் எடுத்து இந்த பணியை தேர்தல் ஆணையம் செய்ய உத்தரவிட்டது. இதற்காக பார்வையாளர்களை நியமித்து இந்த பணியெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதை தேர்தல் ஆணையம் கண்காணித்தது. நானும் மாவட்ட தேர்தல் அதிகாரி என்கின்ற முறையிலே இந்த பணியை கண்காணித்து இன்று இந்த பணி அனைத்தும் முடிவுக்கு வந்திருக்கிறது. இதேபோல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரியான ஆட்சியர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு வாக்காளர்கள் குறித்த விவரங்கள் தெரிவித்தனா்.